ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல். ஸோ நம்ம இந்தியா வெக்கேஷன்லாம் சூப்பராக முடிச்சு இப்போ தான் வந்து இங்கே செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஃபியூ டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பொறுமையாக ஒவ்வொரு சூட் கேஸாக பிரித்து அன்பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ பேகேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டியுமே 23 kgs வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து அந்த மாதிரி 23 kgs மாதிரி ரெண்டு பேகேஜ் அலோவ் பண்ணுவாங்க. எப்போ இந்தியாவிலேருந்து ரிட்டர்ன் வந்தாலும் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி பூஜா மெட்டீரியல். ஸோ இந்த சாமி படங்கள் எல்லாமே வந்து நிறைய கோயிலுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க இந்தியாவில். ஸோ அங்கங்கே போகும்போது வாங்கினது தான். ப்ளஸ் இந்த பூ மாலை டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கோயில் வாசலில் வாங்கின விஷயங்கள் தான். சாமி படங்கள்லாம் மோஸ்ட்லி வந்து ஃப்ரேம் இல்லாமல் லேமினேட்டட் ஷீட்ஸ் மாதிரி வாங்கிட்டோன்னா நமக்கு வெயிட் சேராது பேகேஜில். ஸோ இது வந்து குட்டியாக வந்து ஒரு கோலம் போடுற மாதிரி ஒரு டப்பா தான். அழகா மேலே வந்து அந்த கேப்ல வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. சோ நம்ம ஈஸியா வந்து இங்க கோலம் எல்லாம் போடலாம். அடுத்ததான் இந்தியால இருந்து வரும்போது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பயங்கரமா நம்மளோட ஸ்வீட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்வீட்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கினேன் பல்கா. இந்த ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து 1/2 kg வெயிட். ஸோ எல்லாமே வந்து கேஷ்யூ ரோல்ஸ் அண்ட் பிஸ்தா ரோல்ஸ் மாதிரி ட்ரை ஸ்வீட்ஸ் வந்து அசோர்டட் ஸ்வீட்ஸா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கு இந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும். பட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி வந்து மைசூர் பாக் வந்து ஸ்ரீ கிருஷ்ணால சிங்கிள் சிங்கிள் பீஸே வந்து அழகா பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு டின் பாக்ஸ்ல ஒரு பீஸ் தான் இருக்கும், அவ்வளோ அழகா பேக்கிங் இருக்கு. ஸோ ஆஃபீஸில் டீம் மெம்பர்ஸ்க்கு மத்தியிலலாம் கொடுக்கும்போது ஏதோ சாக்லேட் கொடுக்குற மாதிரி அழகாக இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு. ஸோ இது கடையில் பார்த்தோன்னே இமீடியட்டாக நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பாக்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். சொன்ன டயத்துக்கு கரெக்டாக அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில். அடுத்தது என்னடா இழுக்க முடியாமல் இழுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பட் இதுதான் வந்து எனக்கு இத்தனை பெட்டியில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமே சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ஹோம்மேட் மசாலாஸ் தான். ஸோ இந்த விஷயங்கள் தான் இங்கே எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போ இந்தியா போனாலும் நிறையாவே இது எடுத்துகிட்டு வந்துடுவேன். பெட்டிக்குள்ளாரே இதெல்லாம் ட்ராவல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக், ஏன்னா இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே பயங்கரமாக நெடி ஏறும். ஸோ பெட்டிக்குள்ளார் நம்ம வச்சுருக்க மற்ற ஸ்டப்ஸ் மேலே நெடி ஏறிச்சுன்னா போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு திக்கான பேக்கில் வந்து பேக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மசாலாஸ்மே பாருங்க, டபுள் லேயர் ஜிப்லாக்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி இந்த ட்ராவல் பேக்ல வச்சு இந்த சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு வந்தனால பெருசாக காரல் வாடை நமக்கு மற்ற ஸ்டப்ஸ் மேல ஏறாது. இது எல்லா மசாலாஸுமே எங்க மாமியாரே கைப்பட அரைச்சி கொடுத்த ஹோம்மேட் மசாலாஸ் தான். லைக் மஞ்சப்பொடி, மிளகா பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி அப்படின்ட்டு எல்லா பொடிங்களுமே இருக்கு. இந்த மாதிரி மசாலாஸ்லாம் நீங்க இந்தியாவிலேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னா தாராளமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் இங்கே கெடாம நல்லாவே தாங்கும். எனக்கு பேல் பூரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் சாட் ஐட்டம்ல. ஸோ ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பேல் பூரி அப்படின்னு இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தேன் ஷாப்ல. சரி, இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெட்டியில் ஆல்மோஸ்ட் காமிக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பெட்டி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பெட்டிலையும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் வந்திருக்கு. என்னன்னா வந்து இது ஒரு பெரிய அட்டைப்பொட்டியில் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து யூஎஸ்லேருந்து போகும்போது இதில் வந்து குக்கீஸ்லாம் வாங்கிட்டு போன டப்பா தான். ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி வரும்போது இப்போ வத்தல் மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உடையாமல் கொண்டு வரதுக்கு, ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வரதே வடகத்தில் வந்து 2 பேக்கெட் வந்து வெங்காய வடகம் தான். இது என்னோட பர்சனல் ஃபேவரட். எல்லா வத்தலோட வெங்காய வடகம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காதியில் வாங்கின மில்லட்ஸில் செஞ்ச இந்த சேமியா, ராகியில் செஞ்ச சேமியா தான் நிறையா பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கங்கே வந்து எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ நான் பேக் பண்ணியிருப்பேன். ஸோ இதை தாண்டி வந்து மில்லட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேமியாலாம் இப்போ வந்துருச்சு. இதெல்லாம் வந்து குதிரவாளியில் செஞ்ச சேமியா தான். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி வடகம் அப்படின்லாம் கூட போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மெயினான இந்த மில்லட் வெரைட்டிஸ் எல்லாமே காதியில் வாங்கினது தான். முக்கியமான விஷயமே இந்த மாதிரி வடகம், சேமியா இந்த மாதிரி வெரைட்டிஸ் கேரி பண்ணும்போது ப்ராப்பரான பேக்கேஜிங்கில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நொறுங்கி போயிருக்கும். நமக்கு இன்னைக்கு தெமுலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். தெமு அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் தான். இவங்ககிட்ட எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே வச்சிருக்காங்க. லைக் ஃபேஷன், ஜுவல்லரி, பெட் சப்ளைஸ், கிட்ஸ் வேர் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஸ்டைலிஷான ஒரு ஹேண்ட்பேக் தான் வருது. இந்த மாதிரி ஒரு சில ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் பர்சஸ் ஆல்ரெடி கூட இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இவங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் தான். நெக்ஸ்ட் இந்த பிரைட் ரெட் கலர் ஹேண்ட்பேக் வந்து பார்க்கவே செம்ம ஸ்டைலிஷாக, ப்ளஸ் ரொம்பவும் பெருசா இல்லாம குட்டியா இல்லாம ஒரு மாதிரி மிட் சைஸா காம்பாக்டா இருக்கு. அடுத்ததான் இது வந்து ஒரு டிராவல் பவுச் தான். முக்கியமா நம்ம லேடிஸ் வந்து டிராவல் பண்ணும்போது நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப் ஸ்டோர்லயே இப்போதைக்கு இந்த மோஸ்ட் டவுன்லோடட் ஆப்பே இவங்களோட தெமு ஆப் தான். ஸோ இவங்களோட சைட்ல போய் பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு அப் டு 90% வரைக்கும் சேல்ஸ் அண்ட் டீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பிளாக் ஹேண்ட்பேக்கும் பாருங்க, நல்ல ஒரு காம்பாக்டான சைஸ் தான். ஸோ அந்த மெட்டல் பேஸ்லாம் வந்து அந்த ஜிப் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ ரொம்ப ரொம்ப
ட்ரெண்டிங்காக இருக்க விஷயம் வந்து இவங்களோட ஆனிவர்சரி சேல் தான். இவங்களோட ஆனிவர்சரி சேலில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, லைக் $1 and $1 கம்மியாக தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட சைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இது வந்து விமென் சாக்ஸ் ஸ்னீக்கர்ஸ் அப்படின்ட்டு. இது பேசிக்காக வந்து எனக்கு வாங்கின விஷயம் தான். இது எப்படின்னா ஸ்னீக்கர் டைப் ஷூஸ் தான், பட் சாக்ஸ் போட தேவையில்லை. உங்களுக்கு சாக்ஸ் மாதிரியே மேலே வந்து உங்களுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும், ப்ளஸ் ப்ரீதபிளாக இருக்கும். வியர் பண்ணி பார்த்தா செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்னீக்கர்ஸ்லாம் நம்மளோட டே டு டே யூசேஜ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் பேக் தான். ஸோ உள்ள நம்ம டிஃபன் பாக்ஸ் வச்சோம் அப்படின்னா ஹீட் அண்ட் கோல்ட் ரீட்டைன் ஆகிற மாதிரி லேயர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம அடுப்பில் பேர்னரை சுற்றி போடுற கவர் தான். ஜென்ரலாக குக் பண்ணும்போது கீழே ஸ்பில்லேஜ்லாம் ஆகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கவர்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம அடுப்பை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்டவ் ப்ரொடெக்ஷன் பேட் ஒரே பேக்கில் 4 count வருது. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் வெஜிடபிள் பீலர். ஸோ 2-3 ஷேப்ஸில் நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பீல் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வந்துச்சு. ஈவன் ரிட்டர்ன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஈஸி தான், லைக் 90 days வரைக்கும் ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசியும் வச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த பிரைட் பர்பிள் கலரில் இந்த ஷார்ட் ஸ்லீவ் வி நெக் ட்ரெஸ் வந்து நான் எனக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இது ஒரு கேஷுவல் ஃபார்மேட் ஆஃப் ட்ரெஸ் தான், லைக் நீங்கள் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் டைமில் நல்லா யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளீட்டட் டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கேஷுவல் ஃபார்மேட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான். முக்கியமாக வந்து உங்களுக்கு 2 pockets இதில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-tier ஃப்ரூட் பேஸ்கெட் தான். ஸோ 2 layers வந்து எல்லாமே வந்து மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது என்னென்னா, நம்ம வீட்டில் ட்ரையர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரையரில் இருக்க வெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ் தான் இது. இவங்கக்கிட்ட நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, லைக் எல்லா மேஜர் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் பேபால், கூகுள் பே, ஆப்பிள் பே, ஈவன் பேலேட்டர் ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்குது. நம்மளோட கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி $100 கூப்பன் பண்டலுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். என்னோட நிறைய வீடியோஸ்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஎஸ்க்கு வரும்போது நம்ம சிறுதானியங்கள் மாதிரி மில்லட் வெரைட்டிஸ்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது, பட் அதே வந்து உடச்ச ஃபார்மேட்டோ இல்லை அரைச்சி பவுடர் ஃபார்மேட்டில் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடை மிக்ஸ் அப்படின்ட்டு சிறுதானியங்களில் செஞ்ச பவுடர் ஃபார்மேட் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் உப்மா மிக்ஸ் தான். இங்கே இருக்க இந்தியன் க்ரோசரி ஸ்டோர்ஸ்க்கு போனால் கூட இந்த மாதிரி மில்லட் வெரைட்டிஸ்லாம் நமக்கு பெருசாக கிடைக்காது. ஸோ எப்போ இந்தியாவிலேருந்து வந்தாலும் இந்த மாதிரி கம்பு கூழ் மிக்ஸு, சிறுதானியங்களில் செஞ்ச அடை மிக்ஸ், சத்து மாவு மிக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையவே கொண்டு வருவேன். ஏன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்ததான் இது வந்து எப்படின்னா அவல் தான், பட் இது வந்து நார்மல் அவல் கிடையாது. ஸோ இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச அவல், அதனால தான் பாருங்கள் கலரே வந்து கருப்பு கலரில் இருக்கும். இது செய்கிற மெத்தட் வந்து எப்பயும் போல தான், நார்மல் அவல் செய்கிற மாதிரியே லைட்டாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட, குழந்தைங்களுக்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆச்சி மசாலா சக்தி மசாலாவில் இந்த குட்டி குட்டி மசாலா பேக்கெட்ஸ் தான், லைக் பிரியாணி மசாலா, சிக்கன் 65, சில்லி சிக்கன், அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் இங்கே யூஎஸ்ஏல இருக்க இந்தியன் க்ரோசரி ஸ்டோர்ஸில் தாராளமாகவே கிடைக்கும். எனக்கு இடம் இருக்குது பெட்டியில் அப்படின்றதுனால நான் கொண்டு வந்திருக்கேன். எப்பயுமே இந்தியாவிலேருந்து வரும்போது ஆத்விக்கு பிடிச்ச ஒரு சில இந்தியன் பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கும், லைக் பூர்பான் அந்த மாதிரிலாம். ஸோ அது வாங்கும் போது எனக்கு ஃபேவரட்டான லிட்டில் ஹாட்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்ததான் இது வந்து ஒரு சத்து மாவு மிக்ஸ் தான். ஸோ ஆத்வி குழந்தையாக இருக்கும் போதுருந்தே கண்டிப்பாக இந்த சத்து மாவுலாம் நிறையாவே கொண்டு வருவேன். நெக்ஸ்ட் இந்த பேக்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவுமே வந்து ஸ்பைசஸ் வெரைட்டிஸ் தான். ஸோ நம்மலாம் வந்து அடிக்கடி வந்து நான்வெஜ் நிறையா சமைப்போம், ப்ளஸ் வந்து பிரியாணி பிரியர்கள். ஸோ பிரியாணிக்காகவே ஸ்பெஷாலிட்டியாக நிறையா ஸ்பைசஸ்லாம் இருக்குது, பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், கல்பாசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பெட்டியை திறந்தோன்னா நம்ம ஐட்டம்லாம் ஒரு சில விஷயங்கள் வருது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபேன்சி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான். ஸோ எப்போ இந்தியாவிலேருந்து வந்தாலும் நானும் இல்லைங்க, லைக் எல்லா லேடிஸுமே வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் நிறையா கேரி பண்ணிட்டு தான் வருவோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களால் கோல்டு ஜுவல்லரிலாம் நம்ம ஊரில் போடுற அளவுக்கு கூட இங்கெல்லாம் வியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஆல்டர்னேட் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரிஸ் தான். இது எல்லாமே நான் டீனங்களை ஷாப் பண்ண ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான். ஸோ நானும் இல்லை, எல்லாருமே வந்து யூஎஸ்ஏ இல்லை வேறு எந்த வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணாலும் லேடிஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எத்தனிக் வியர் லைக் சல்வாஸ் இல்லை கூர்த்திஸ் இல்லை சாரீஸ் மாதிரி போடும்போது நமக்கு தேவையான மாதிரி அந்த இந்தியன் வேர் ஜுவல்லரிஸ் வந்து இங்கே பெருசாக வந்து அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்காது. ஒரு சில இந்தியன் ஸ்டோர்ஸில் இப்போ வந்து விற்க
விற்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து இன்னொரு நல்ல ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டா நல்லது. அடுத்ததான் இது என்னன்னா, இது ஒரு ஃபன்னி ஸ்டோரி. லைக் நாங்கள் ஒவ்வொரு கடையில் போய் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இந்தியாவில் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்ற ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் வெளியில் ஏதாவது வச்சிருப்பாங்க. ஸோ எப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸில் போய் சாப்பிட்டுட்டு அங்கே ஸ்வீட்ஸ்லாம் வாங்கும்போது அவங்களோட பிராண்டில் வந்து வத்தல், இட்லி பொடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் வாங்கினோம். ப்ளஸ் இது வந்து முருகன் இட்லி கடையில் போய் சாப்பிடும்போது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி பொடிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. முருகன் இட்லி கடையில் இந்த தோசை பொடின்னு விற்பாங்க பாருங்கள், அது உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா நீங்கள் எண்ணெயில் கலக்கும் போது பிரைட் ரெட் கலரில் இருக்கும். ஆக்சுவலி வந்து இட்லி பொடியோட தோசை பொடியை தான் அவங்க பொடி இட்லிக்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானும் இது முன்னாடியே வாங்கிட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. அடுத்ததாக இது வந்து பிளெயினான கருவேப்பிள்ளை பொடி. இது வந்து எங்கம்மா பண்ணுறது. ஸோ எப்படின்னா, வெறும் கருவேப்பிலையை வந்து கழுவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணி அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வர்றது. இது வந்து இட்லி மிளகாய் பொடி மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை. இது எப்படின்னா, ஜென்ரலாக நம்மளோட எல்லா விதமான குக்கிங்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த பை என்ன அவ்வளோ கனமாக இருக்கேன்னு பார்த்தா, இது வேறு எதுவும் இல்லைங்க, புளி தான். ஸோ எங்கள் ஊர் சொந்த ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே ஊரில் மரத்தில் காய்ச்ச புளி இது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போன்னு மக்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸில் யூஎஸ்ஏலலாம் வந்து உங்களுக்கு புளி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் வந்து நம்மளோட ஊர் புளி டேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது புளி நீங்கள் தாராளமாக கேரி பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டு பேக்கெட் சுக்கு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனக்கல்கண்டு மசாலா பால் மிக்ஸ். ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது எப்படின்னா, நான் விரும்பி வாங்குற ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அம்மா கொடுக்குறது, அப்பா கொடுக்குறது, அத்தை மாமா, சித்தி சித்தப்பான்னு ஏதாவது வந்து பிரியத்தின் பேரில் இதை எடுத்துகிட்டு போ அதை எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கே நிறைய விஷயங்கள் புரியும். இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணோடனே மேலே டாப்லேயே வருது. ஸோ இதெல்லாமே வந்து டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் தான், எல்லாமே பேப்பர் ஃப்ளவர்ஸ். பார்க்கறதுக்கு வந்து நம்ம சாமந்தி பூ மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம பண்டிகை சீசன் அப்போ தீபாவளி பொங்கல் டைம்லலாம் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்ததான் இனிமேல் வரப்போகிறது எல்லாமே பயங்கர ஹெவி வெயிட்டான ஸ்டப்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்டீல் பாத்திரங்கள் தான். ஸோ இதெல்லாமே என்னென்னா காஃபி மக்ஸு, நல்ல ஸ்டீலில் வந்து டபுள் வால்டாக பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து வெளியில் உங்களுக்கு எவ்வளோ உள்ள சூடாக இருந்தாலும் வெளியில் நீங்கள் பிடிக்கும் போது சூடே தெரியாத மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். ஸோ ஜென்ரலாக இங்கே வந்து காஃபி கப்ஸ் எல்லாமே நம்ம செராமிக்கு, கிளாஸ் வேர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் கழுவுறதும் ஈஸி தான். ஸோ ஸ்டீல்னால நம்ம ஈவன் டிஷ் வாஷரில் கூட வச்சுக்கலாம். பெரிய காஃபி மக்ஸ்லாம் நம்ம யூஸ்வலாக குடிக்கிற சைஸ் அண்ட் குவான்டிட்டிக்கு, சில பேர் வந்து கொஞ்சமாக டீ காஃபி கேட்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இதே ஸ்டீலில் வந்து காஃபி கப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு. அடுத்ததாக கடையில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இது எப்படின்னா வந்து லோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு குட்டி சொம்பு மாதிரி. மெயினாக வந்து இல்லை மசாலா மோர், மசாலா பால் அப்படிலாம் போட்டு குடித்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இது என்னென்னா, இந்தியா போகும்போது கண்டிப்பாக இது வாங்கணும் நம்ம கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக வாங்கியாச்சு. என்னென்னா, இதெல்லாமே வந்து ஸ்டீலில் செஞ்ச கடாய் தான். இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குட் குவாலிட்டி வெசல்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, எல்லாமே வந்து சாஸ் பேன் டைப்ஸு, இல்லை ஃப்ரைங் பேன் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் ஸ்டைல் கடாய் மாதிரி இங்கே கிடைக்காது. ஸோ கொஞ்சமாக வந்து தாளிக்கணும், பொறிக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம ஊர் ஸ்டைல் கடாய் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நான்ஸ்டிக்கும் இப்போலாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வாங்கிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது எல்லாமே, மேலே மூடி போட்டு அப்படியே செட்டாகவே இருக்குது. இந்த சின்ன கடாய் வித் மூடி வந்து பாருங்கள் 710 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். ஸோ அதே சேம் பிராண்ட் சேம் டிசைன் தான், பட் கொஞ்சம் சைஸ் வேறையாக கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று வாங்கினேன். ஸோ பொரியல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1382 ரூபான்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான். ஸோ வந்து இட்லி பிளேட்ஸ் தான் இது, கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட இட்லி பாட்லாம் ஆல்ரெடி வீட்டில் இங்கே இருக்குது. என்ன ஒன்றே ஒன்றா, உள்ளே இருக்கிற அந்த இட்லி தட்டு வந்து நான்ஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அந்த செட்டாக வந்தது அப்போ வாங்கினது. ஸோ பாட் நல்லாயிருக்கு, பட் உள்ளே வைக்கிறது ஸ்டீல் தட்டாக மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து 6 பிளேட்ஸ் வருது. ஒவ்வொரு பிளேட்லையுமே 4 இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து அட் அ டைம் வந்து 24 இட்லிஸ் நம்ம ஊற்றிக்கலாம். கடையில் மற்ற பொருள்லாம் வாங்கும்போது இந்த கரண்டிலாம் வந்து பயங்கர அட்ராக்டிவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து போட்டு வாங்கியாச்சு. முக்கியமாக அந்த நூடுல்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பேச்சுலாகவே இருந்துச்சு. ஸோ இந்த கரண்டிலாம் நான் வாங்கணும்னு நினைக்கல, பட் இது வந்து கடைக்கு போனதுனால போனஸாக வாங்கிட்டேன். அடுத்ததான் இது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் தான். லைக் இப்போ எப்படின்னா 4-5 ஐட்டம் ஒன்றா நம்ம வீட்டில் குக் பண்ணிட்டு யாரோ கெஸ்ட்லாம் வராங்கன்னா சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா அத்தனை கப்பு கப்பாக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரே பிளேட்டில் வந்து நீட்டாக சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு தாலி பிளேட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்.
அடுத்தது அதே மாதிரி ஸ்டீல் பிளேட்டு தான் இதுவும், பட் இது வந்து ஒரு சின்ன டிஃபன் பிளேட் மாதிரி ரெண்டு குழி தான் இருக்கு பாருங்க. ஸோ தட் வந்து ஒரு இட்லி சப்பாத்தி தோசைக்கு வந்து ஒன் ஆர் டூ சைட் டிஷ் லைக் சட்னி சாம்பார் குருமா மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு இது ஒரு மாதிரி நம்ம டெய்லி யூசேஜ்க்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஆத்விக் தான் வாங்கினேன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்நாக்ஸ் பிளேட் பார்த்துட்டு செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. ஜென்ரலாக நம்ம பிளாஸ்டிக்ஸ் மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்து சைடில் ஃப்ரைஸு வித் டிப்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு குழி மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால ஆத்விக் வாங்கிட்டேன். அடுத்தது நான் இந்த தடவை இந்தியா போனால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் தான் இது. ஸோ அல்ட்ரா பிராண்டில் வந்து டியூரா குக் அப்படின்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் வாங்கியிருக்கேன். ஹாக்கின்ஸ் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பிராண்ட்லலாம் ஆல்ரெடி நான் குக்கர் இங்கே வச்சிருக்கேன். லைக் எல்லாமே வந்து ரொம்ப இதர் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி மீடியம் சைஸில் வேணும் அப்படின்ட்டு தான் 6.5 liters இந்த குக்கர் வாங்கியிருக்கேன். யூஎஸில் மோஸ்ட்லி எல்லாருமே டே டு டே யூசேஜ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் பாட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் அதுவும் வந்து டெய்லி யூசேஜ்க்கு இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மிட் சைஸ் குக்கர் எனக்கு தேவைப்பட்டுச்சு யூசேஜில், அதனால ஓகே இந்த தடவை வாங்கிடலான்ட்டு எல்லாமே அல்ட்ரா பிராண்ட்க்கு வந்து ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க, அதனால தான் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ எப்பயுமே யூஎஸ்க்கு நம்ம குக்கர் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு போடுற கேஸ்கெட் ஆகட்டும் சேஃப்டி வால்வ் அண்ட் வெயிட் ஸோ விசில் அது எல்லாமே வந்து 1 or 2 copies எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னா யூஎஸ்ல இங்கே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்க முடியாது. இப்போலாம் வந்து லேட்டஸ்ட் மாடல் ஆஃப் குக்கரில் ஸோ விசில் அடித்தாலே வந்து பொங்குது இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பொங்குற தண்ணிலாம் இங்கேயே நின்றுரும். ஸோ இந்த அல்ட்ரா 6.5 liters ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோட ப்ரைஸ் வந்து 3268 rupees நான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக வெயிட் இழுக்கும். ஸோ எனக்கு இந்த தடவை அம்மா அப்பா கூடவே ட்ராவல் பண்ணனால அவங்களோட பேகேஜில் இருக்க வெயிட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டனால தான் இவ்வளோ கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே வந்து வெயிட் இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, இல்லைனா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே இருக்க செராமிக் என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு அன்பேக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். டில் தென் பை.